வெளிநாட்டு பயணிகளுக்கு தடை, பிரதமர் அதிரடி. ஒமைக்ரான் வைரஸ் அச்சுறுத்தி வருவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து எல்லைகளையும் மூடும்படி ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்டை நாடான சீனாவின் வூகான் நகரில் கடந்த 2019 டிசம்பர் மாத இறுதியில் பரவிய கொரோனா வைரஸ் தொற்று உலக நாடுகளை கடந்த 1.5 ஆண்டுகளாக ஆட்டிப்படைத்து வருகிறது. பொது மக்களை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தொற்று பல்வேறு வகைகளில் உருமாற்றம் அடைந்து தொடர்ந்து பரவி வருகிறது. தென்னாப்பிரிக்க நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று தற்போது புதிய அவதாரம் எடுத்துள்ளது. இந்த வைரஸ் தொற்றுக்கு ஜனவரி 1, 529 என பெயரிடப்பட்டு உள்ளது. புதிய வகை வைரஸ் தொற்றுக்கு ஒமைக்ரான் வைரஸ் என உலக சுகாதார அமைப்பு பெயர் வைத்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று இஸ்ரேல், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு பரவிவிட்டது. இதை அடுத்து பிரிட்டன், அமெரிக்கா, இலங்கை உள்ளிட்ட நாடுகள், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 8 நாடுகள் உடனான சர்வதேச விமான சேவையை ரத்து செய்துள்ளன. இந்நிலையில் கிழக்கு ஆசிய நாடான ஜப்பான் ஒமைக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாட்டு பயணிகளுக்கு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அறிவித்துள்ளார். இது குறித்து பேட்டி அளித்த பிரதமர் ஃபுமியோ கிஷிடா, ஜப்பானில் வணிகர்கள், வெளிநாட்டு மாணவர்கள், வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக இந்த மாத தொடக்கத்தில் திறந்து விடப்பட்ட எல்லை போக்குவரத்து மீண்டும் மூடப்படுவதாக தெரிவித்தார். இந்த தடை 1 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என கூறப்படுகிறது.